வணக்கம் friends, இது நம்ம சேனல் Pranesh Mommy. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல weight போடக்கூடிய weight gaining healthy lunch recipe தான் வந்து பார்க்க போறோம். முட்டை சாதம். இந்த முட்டை சாதம் வந்து ரொம்பவே குளைவான முட்டை வாசமே இல்லாத ஒரு lunch recipe. இது குழந்தைகளுக்கு சூப்பரா weight போடும். ஒரு 5 to 10 minutesல நம்ம இத வந்து ரெடி பண்ணிரலாம். குழந்தைகளுக்கு முட்டை வந்து 8 monthsல இருந்து தான் கொடுக்கணும். 8 monthsல அந்த முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் தான் ஒரு தண்ணியிலயோ இல்ல பால்லியோ பியூரி மாதிரி செய்து கொடுக்கணும். இத பத்தின டீடைல்ட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி கொடுத்து உங்க குழந்தைக்கு முட்டை அலர்ஜி ஆகுதா இல்ல நல்லா டைஜஸ்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு 9 मंथஸ்ல இருந்து இந்த மாதிரி முட்டை சாதம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த முட்டை சாதம் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க first time நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். Hey friends, இந்த முட்டை சாதம் செய்யிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இத இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி இந்த 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி கூட நான் ஒரு 4 துண்டு கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து எதுக்காக அப்படினா இது வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வெஜிடபிள் கஞ்சி மாதிரி இருக்கும். முட்டை வாசம் இருக்காது. அதுக்காக இது கூட ஒரு துண்டு ஒரு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. எதுக்காக இப்படி அரைச்சு எடுக்கிறோம் அப்படினா கஞ்சி வந்து டக்குன்னு ஒரு 5 minutesல ரெடி ஆயிரும். நம்ம வந்து ரைஸ் கேரட் எல்லாம் அப்படியே போட்டோம் அப்படினா அது வேகிறதுக்கும் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம கடைசில நம்ம ஏதாவது பிளெண்டர்ல வந்து குழந்தைக்கு மிக்ஸில அரைச்சு கொடுக்கணும் சாப்பாடு. இந்த மாதிரி முதல்லயே அரிசி அரைச்சு போட்டுட்டோம் அப்படினா அது கஞ்சி மாதிரி குயிக்கா வெந்துரும். அதுக்காக இப்போ இத வச்சு எப்படி முட்டை சாதம் செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஓகே friends, இப்போ முட்டை சாதம் செய்யிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் இல்லனா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது முட்டை சாதம்ங்கிறதுனால ரொம்ப ஹெவி ஆயிரும் குழந்தைக்கு. இது கூட 4 ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து இந்த முட்டை சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். இந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 4 கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைக்கு ஊட்டும்போது இந்த கறிவேப்பிலை நம்ம தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கலாம். இந்த கறிவேப்பிலை அதுக்கப்புறம் ஜீரகம் 2மே நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி கேரட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்ப்போம். கறிவேப்பிலை ஜீரகம் 2ம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி கேரட் பூண்டு இது 3மே நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இந்த அரிசி வந்து நல்லா வேகணும் இல்லையா, நம்ம அரைச்சி போட்டிருக்கிற ரைஸ். அதுக்காக இன்னுமே ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நல்ல ஒரு கஞ்சியாக வெந்து வந்துடும். கஞ்சி வேகிறதுக்குள்ளே நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் ஏதாவது வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நுரையாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டவ்வில் வச்சுருந்த அந்த கேரட் ரைஸ் அந்த கஞ்சி வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா வெந்த உடனே நம்ம முட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம குயிக்காக வந்து அந்த கஞ்சி கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி சேர்ந்துரும். குயிக்காக ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேரட் ரைஸ் கஞ்சி இருக்கும் இல்லையா, அது கூட இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரொம்பவே குழைவான முட்டை சாதம் ரெடி ஆயிரும். நான் ஒரு 2 minutes இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். முட்டை அந்த கஞ்சி எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது துளி கூட முட்டை வாசமே இல்லாத முட்டை சாதம் நமக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.